இன்னைக்கு நாம கொண்டக்கடலை கிரேவி எப்படி பண்ணலாங்கறத பத்தி பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு, தக்காளி பழம் 1, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சிருக்கேன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயத்தூள், உப்பு எடுத்துக்கிறேன். கொண்டக்கடலையை ஒரு 5 hours ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 7-8 விசில் வச்சுருங்க, அது நல்லாவே வெந்துடும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இப்போ நான் மிக்சியில் எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி பேஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்துருக்கிறேன். வேக வச்சு எடுத்திருக்க கொண்டக்கடலையில் ஒரு 15 கொண்டக்கடலை எடுத்திருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு ரொம்ப மசியை அரைச்சிடாதீங்க, ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு குற குறன்னு அரைச்சிக்கோங்க. கொண்டக்கடலையை நான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு குற குறன்னு அரைச்சி எடுத்திருக்கிறேன். கொண்டக்கடலை கிரேவி நம்ம குக்கர்லேயே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், குக்கர் காய வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன், மிளகாத்தூள், கரம் மசாலா, பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ மசாலா நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை அந்த பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த டைம் நல்லா 2 கொதி வந்தாச்சு. இந்த டைம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலையில் ஏற்கனவே நான் வந்து சால்ட் ஆட் பண்ணதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரை நம்ம இந்த டைம் மூடிடலாம். ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, சின்ன ரொம்ப அழகாக குக் ஆயிடுச்சு. இந்த டைம் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கொண்டக்கடலை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.